தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா xuv700 டீட்டெயில்டு ட்ரைவ் அனாலிசிஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு ஃபியூல் ஆப்ஷனில் சேலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 2 லிட்டர் 4 சிலிண்டர் TGDI டெக்னாலஜி கொண்ட டர்போ பெட்ரோல் கேசோலின் இன்ஜின் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சிசியில் உங்களுக்கு ஒரு 197 BHP பவர் அவுட்புட்டும் ஒரு 380 Nm சாஃப்ட் டார்க்கோட வருது. 6-speed மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கியர்பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 2.2 லிட்டர் டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின் எம்ஹாக்னு குறிப்பிடுறாங்க. ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் எம்ஸ்டாலியன் சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து நம்ம மேனுவல் தான் இப்போ ஓட்டிட்டு இருக்கோம் டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ பவர் அவுட்புட் வந்து டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு மேனுவலா இருந்தது, உங்களுக்கு டாப் எண்ட் போகும்போது X5 X7 மாடல்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 380 Nm அதாவது ஒரு 420 Nm தர்ற மாதிரி ஒரு பவர் ரேஞ்ச் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 182 BHP பவர் அவுட்புட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதே ஏடி ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 450 Nm சாஃப்ட் டார்க், 6-speed மேனுவல் கியர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில். அது மட்டும் இல்லாமல் பவர் அவுட்புட் அதே மாதிரி 183 BHP பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் அவுட்புட் கொஞ்சம் ட்வீட் பண்ணி கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இதே இன்ஜினில் உங்களுக்கு ஒரு 153 BHP பவர் அவுட்புட்டும் உங்களுக்கு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 380 Nm சாஃப்ட் டார்க் கூட வருது. ஸோ இப்போ டிரைவபிலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேபின் நாய்ஸாக இருக்கட்டும் இன்ஜின் நாய்ஸாக இருக்கட்டும் நல்ல ஒரு வெல் கண்டெயின்டாக இருக்குது. ஸோ டச் அண்ட் ஃபீல் ஆஃப் மெட்டீரியல்ஸ், குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல அருமையான மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேரிங்கோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் சின்ன சின்ன மேடு பள்ளங்களில் ஓட்டும் போதும் சரி சிட்டி ஸ்பீட்ஸில் நல்லா லைட்டாகவே இருக்குது. ஸோ ஆனால் ஸ்கார்பியோ அளவுக்கு ரொம்ப லைட்டாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஒரு பீஃபியான எப்டியான ஒரு ஸ்டேரிங் மாதிரி இல்லை. ஸோ வளைச்சு நெளிச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் ட்ராவல் நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷன்லேருந்து எந்த அப்நார்மல் நாய்ஸும் இல்லை. அதே மாதிரி பாடி ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா வெல் கண்டெயின்டாக தான் இருக்குது. கார்னரிங் ரொம்ப சடனாக திருப்பும் போது கொஞ்சம் பாடி ரோல் எவிடென்ட்டாக தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த வண்டிகளில் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஏர் கண்டிஷனிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளாலஸாக ஒர்க் ஆச்சு. ஸோ அடாஸ் ஃபீச்சர்ஸ் முதற்கொண்டு இது கொடுத்துருந்தாங்க. இது டாப் ஆஃப் த ஸ்பெக் AX7 லக்ஸரி பேக் நம்ம இப்போ டிரைவ் பண்ணது 7-seater மாடல்ன்றதுனால சீட்டோட அண்டர்தை சப்போர்ட் லெக் ரூம் நீரும் ஷோல்டரும் ஃப்ரண்ட் வரிசையிலும் சரி நடு வரிசையிலும் சரி. ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் 5 feet 7 inches நானும் எங்கள் அப்பாவும் இருந்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இட வசதி பிரச்சனை எதுவுமே இல்லை. காலை நீட்டி மடக்கி உட்கார்றதுக்கு நல்ல ஒரு இட வசதி இருந்தது. ஸோ நம்ம டிரைவ் பண்ணது டீசலாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் லெவல்ஸ் ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக இருந்தது. இன்டீரியரில் வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லை, கியர் நாப்லேயோ கிளச்லேயும் கூட. ஸோ ஆனால் வெளியே நம்ம இங்கேருந்து நம்ம பேனட்டோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் விசிபிலிட்டியும் நல்லாவே இருந்தது. சீட்டோட ஹைட் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு வேணும்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் தான் கொடுத்துருக்காங்க இந்த டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடல் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேனட்டில் வரைக்கும் உங்களுக்கு தெரியுது. ஸோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வண்டியோட இன்டீரியர்ஸில் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. கிளச் பேடெல்லாம் லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதேமாதிரி டிரைவ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடு எடுத்தாலும் நம்மளுக்கு பயமோ பதட்டமோ சுத்தமாக இல்லை. ஸோ இந்த வேகம் எடுத்து கார்னர் ஒரு இது எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு லேட் அல்ல லேசாக அந்த வண்டியோட பாடி ரோல் உங்களுக்கு எவிடென்ட்டாக இருக்கிறதுனால பெரிய வண்டியை நம்ம ஓட்டுற ஃபீல் வந்து அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப் பைட்டிங், ரொம்ப ஷோர் ஃபுட்டட்னு சொல்ல முடியாது. ஸ்டாப்பிங் பவர் நல்லாவே இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீச்சர் ரிச்சு காராக பேக் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா சொல்ல போனோம் அப்படின்னா. ஸோ நம்ம டிரைவ் பண்ண வண்டியை பொறுத்த வரைக்கும் பிக்கப்பில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸோ ஆக்சிலரேஷன் நம்ம கொடுக்கும்போது ஒரு 2500 RPMக்கு நெருங்கும் போது தான் இன்ஜினோட நாய்ஸ் அதிகமாக உங்களுக்கு உள்ள கிரிப்பின் ஆகுதே தவிர அது வரைக்கும் நீங்கள் ஒரு நாமினலாக சிட்டியில் க்ரூஸ் பண்ணும்போதெல்லாம் இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜினுக்கு ஈக்குவலண்ட்டாக ரொம்பவே சைலண்ட்டாகவும் ரொம்பவே ரிஃபைண்டாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லணும். ஸோ அதே மாதிரி ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு சடன் ஆக்சிலரேஷன் ஒரு ஓவர்டேக் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு லிமிட் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டேப் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சடன் சர்ஜ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய மஹேந்திரா ஸ்கார்பியோ பழைய கொடுத்த முந்தி இருந்த எம்ஆக் இன்ஜின் மாதிரி இல்லாமல் அந்த பவர் அவுட்புட் வந்து நல்ல ஒரு லீனியராக இருக்கிறதுனாலையும் அந்த சடன் சர்ஜ் சடனாக அந்த சீட்டை பேக் பின் பண்ணுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் நல்ல ஒரு லீனியரான புல் இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. நல்ல ஒரு சடன் பிக்கப் அப்படி வேணும்னா நம்ம ஜென்ரலாக ஆக்சிலரேஷன் கொஞ்சம் அதிகப்படுத்தினாலே பிக்கப் நல்லாவே இருக்குது. ஸோ கேபினோட கூலிங் வந்து நல்லாவே இருந்தது, ஏசியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம்.
ஸ்டேரிங்கும் பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு சங்கியாக பெரிய ஸ்டேரிங் வீலாக கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வளைச்சி நெளிச்சு ஓட்டும் போது நான் ஸ்கார்பியோ அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இல்லை அப்படின்னாலும் ரொம்ப உங்களுக்கு வந்து கஷ்டமாகவும் இல்லை. ஸோ அது மாதிரி நின்று திருப்பினாலும் சரி பார்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாலாம் இருக்காது, கையெல்லாம் வலிக்காது. ஸோ அது மாதிரி மஹிந்திராவில் வந்து ட்வீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி சீட்ஸோட குஷனிங்குமே நல்லா இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸ் உங்களுக்கு அந்த டிரைவ் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டமும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்க சரவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஸ்பெக் மாடலில் உங்களுக்கு சோனியோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரினோ எக்ஸ் கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் நம்ம எக்ஸ்யூவிலேயும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுக்கு போக இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஒரு அந்த ஃபோனை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருந்தது, ஆட்டோமேட்டிக் மாடல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது, ஜியோ ஃபென்சிங் செட் பண்ணுறது குறிப்பிட்ட விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், ஸ்பீட் லிமிட் கூட செட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ஸ் கமாண்டோட உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்லேயே உங்களுக்கு வந்து கமாண்ட் கொடுக்க கொடுக்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாலஸாக ஒர்க் ஆச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னாலே நல்லாவே இருந்தது பாட்டு கேட்குறதுக்கு. ஸோ வண்டி நம்ம எடுத்து ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கார்பியோ அண்ட் எக்ஸ்யூவி 700 சைட் பை சைட் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்யூவி 700 விட ஸ்கார்பியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெல்ல தெளிவாகவே தெரியுது. ஸோ ஆனால் நம்ம எக்ஸ்யூவி 700 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜு ஒரு ஃபேமிலி ஒரு எம்பிவி கார்னே சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு எஸ்யூவி ஒரு எக்ஸ்யூவி பண்ணுறதுக்கான இந்த மோனோகாக் சேசியில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அந்த ஒரு அஜைலான அந்த ஒரு டிரைவபிலிட்டி உங்களுக்கு நம்ம எக்ஸ்யூவி 700 கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு எம்பிவி கார் மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி வளைச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் இருந்தாலும் ரொம்ப ஒரு கஷ்டமாக இல்லைன்றே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சேஃபான ஒரு காரில் உட்காந்துருக்கோன்ற ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த அடாஸ் ஃபீச்சர்லாம் இதில் இருந்தாலும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரோட் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதுவும் நம்ம கேட்ட வரைக்கும் ஃப்ளாலஸாக ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஸோ ஓவரால் இந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆல் த வே உங்களுக்கு ஸ்டாப் ஆஃப் த ஸ்பெக் பாடல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கு ஒரு 24.7 வந்து உங்களுக்கு சென்னைக்கு வருது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆன்ரோடு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 28.5 லட்சம் வரும் டீசல் பொருத்தம் அப்படின்னா. ஸோ இதுக்கு இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஃபீச்சர்ஸ் வைஸ் மஹிந்திரா வெல் பேக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேஃப்டி ரிச்சாகவும் இந்த வண்டி வந்து பேக் பண்ணியிருக்காங்கன்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே எந்த ஒரு ஃபீல்டுமே இல்லை, அதாவது எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம ஓட்டுறதுலேயே அதை நம்ம உணரலாம். ஸோ அதே மாதிரி 6-speed கியர் பாக்ஸு உங்களுக்கு ஆல்வீல் டிஸ்பிளே கொடுத்தது, அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு வண்டி ஓட்டும் போதும் சரி உங்களுக்கு அந்த அந்த ஏபிஎஸ் இபிடி ஒர்க்கிங் எல்லாமே உங்களுக்கு ஒரு சஃபிஷியண்டாக ஒரு சேஃபான காரில் நம்ம உட்காந்து பயணிக்கிறோன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பிக்கப் நல்லா ஏறுறது நல்லா நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினோட நாய்ஸ் இன்சுலேஷனும் சரி வண்டியோட ஓவரால் டேம்பனிங் ஓவரால் நாய்ஸ் இன்சுலேஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்றது சொல்லலாம். வெளிப்பக்க நாய்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு உங்களுக்கு உள்ளே க்ரீப்பின் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டு கேட்கும்போது அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது நம்ம எக்ஸ்யூவி 700 இந்த லக்ஸரி பேக் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ அது போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் ஆட்டோமேட்டிக் வைப்பர். ஸோ இந்த டாப் அண்ட் மாடல்ன்றதுனால ஃபியூச்சரிஸ்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. 360 degree கேமராவும் இருந்தது. ஸோ அந்த லேன் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர் போடும்போது உங்களுக்கு அந்த இப்போ நம்ம மிடில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு அதில் வந்துடுது. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி லாங்காக இருக்கனால ரன்னிங் போர்டு அடிபடாமல் நீங்கள் வந்து டேர்னோ உங்களுக்கு பார்க் பண்ணும்போது நல்ல ஒரு வசதியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம யூ-டர்ன் எடுக்கும்போதெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு தேவைப்படுற ஒரு ஃபீச்சராக தான் நம்ம ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அந்த வண்டி அந்த பொசிஷனுக்கு திரும்பி நம்ம அந்த இண்டிகேட்டரில் அந்த ஸ்டாக்கோட இது கட் ஆகிற வரைக்கும் அந்த கேமராவோட ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, கொடுத்துட்டு இருந்தது. ஸோ நம்ம மிட்டு டிஸ்பிளே எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லா முக்கியமான தேவையான இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு பார்க்கும்போது எந்த ஒரு நெருடலாகவும் இருக்க மாதிரி இல்லை. நல்ல ஒரு ப்ரீமியமான அப் மார்க்கெட் ஃபீல் வந்து உங்களுக்கு ஓவரால் வண்டியில் எல்லா பொருட்கள் தொடும்போதும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபீல் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் அந்த டிரைவரோட சீட்டிங் பொசிஷனை செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வண்டியை நீங்கள் அன்லாக் பண்ணி ஏறும்போது உங்களுக்கு டிரைவர் உட்கார்றதுக்கு முன்னாடி அந்த சீட் வந்து பின்னாடி அந்த பழைய பொசிஷன் நல்லா உங்களுக்கு கேப்பு கொடுத்து
கொடுத்து உங்களை ஏறுறதுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த பழைய நீங்கள் செட் பண்ண பொசிஷனுக்கு செட் ஆகிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு காரில் இறங்கி ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்குது டிரைவருக்கு பொறுத்த வரைக்கும், நம்ம இடுக்கிட்டு ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு ஃபீச்சர்னு சொல்லுவேன். ஸோ அதேமாதிரி நம்ம யூ-டர்ன் எடுக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிளான் பண்ணி பண்ணணுன்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு டைட்டான ஒரு டிராஃபிக்கான இடத்துல தான் நம்ம வந்து இப்போ யூ-டர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த வண்டி நம்ம எங்கே போகிறோம் நம்ம யூ-டர்ன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டேர்னிங் ரேடியஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு கரெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்த திருப்பும் போது எந்த ஒரு கஷ்டமோ பயமோ இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு திருப்பி நம்மளுக்கு அந்த ஸ்டேரிங் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி எப்படி திருப்புவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டேர்னிங் ரேடியஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இருந்த இடத்துலையே நம்ம வந்து ஒரு டேர்ன் ஃபுல் டேர்ன் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த டேர்ன் எடுக்கிறது ஈஸியாகவே தெரியுது ஆக்சுவலாக வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளுக்கு அந்த யூ-டர்ன் எடுக்கிறதுலாம் வந்து நம்ம ரொம்ப சௌகரியமாக இருந்தது வண்டி. அதே மாதிரி நம்ம ஓட்டும் போதும் இந்த ஏ பில்லர் அதெல்லாம் உங்களுக்கு திக்காக இருந்தது உங்களுக்கு நெருடலாக இருக்கான்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏ பில்லர் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பொசிஷன் கரெக்டான ஒரு சைஸில் கொடுத்துருந்தாங்க. வண்டி ஓட்டுறதுக்கும் போது அந்த எந்த ஒரு நெருடலுமே தரல. ஸோ இது போக வண்டியில் கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் யூஸ்ட் வந்து இந்த லெதர் கொடுத்துருக்க இடங்கள் கை வைக்கிற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டான இடங்களில் கொஷன் பண்ண மாதிரி இருந்தது. நம்ம ஸ்கார்பியோ ஓட்டிட்டு நம்ம xuv700 ஓட்டும் போது அந்த ஹைட்டை நம்ம மிஸ் பண்ணுறது தெல்ல தெளிவாகவே தெரிஞ்சுது. ஆனால் நம்ம xuv700 நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மைனஸாகவோ இதுவாகவோ இருக்காது. பேனட் விசிபிலிட்டி நம்ம சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாகவே தெரியுது xuv700 எடுக்கும்போது. ஸோ இந்த மேனுவல் கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கியர் ஷிஃப்ட்டு நல்ல ஸ்லீக்காகவே இருந்தது. கிளச்சு ரீசனபிளி லைட்டாக இருந்தது, எந்த ஒரு ஹெவினஸும் இல்லை. நம்ம இந்த ஓட்டின வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 13,000 கிலோமீட்டர் டிரைவ் ஆயிருந்தது. ஒரு டெஸ்ட் டிரைவ் வண்டி தான். ஸோ இந்த மேனுவல் டீசல் கியர் பாக்ஸ் கொண்ட மாடலோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபில் டேங்க் போட்டு இந்த வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் டு எம்டி ஒரு 54 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காட்டிட்டு இருந்தது. அது வரைக்குமே மைலேஜ் வந்து ஒரு 11.6 வித்தின் சிட்டி கொடுத்துட்டு இருந்தது கொடுத்துட்ருக்குன்னு அந்த மிடில் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு டெஸ்ட் டிரைவ் வண்டிக்கு இந்த மைலேஜ் அந்த வண்டி கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு மைலேஜ் நம்மளுக்கு ஒரு தனிப்பட்டமாக ஒரு வீட்டுக்குன்னு வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஹேண்டடாக தாராளமாக சிட்டிக்குள்ளே வித் ஏசி ஒரு 12.5-13 கண்டிப்பாக கொடுக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ யூசர்ஸ் வந்து லாங்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட 15-16 கூட தருதுன்ட்டு யூசர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேல்ஸ் ரெப்பும் நம்மகிட்ட வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஓவரால் மஹேந்திரா இப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்க வண்டிங்களில் இந்த xuv700 இருக்கட்டும், நம்ம தாரா எடுத்துக்கிட்டோம்னாலும் இருக்கட்டும், இல்லை நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்க அந்த ஸ்கார்பியோ என்ன கூட எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது நம்ம வண்டியை ஓட்டும் போதே தெரியுது. ஸோ அந்த மேடு பழங்கள்லாம் இருக்கிற அண்டுலேஷன் தூக்கி வீசுறது டாஸ் ஆகிறதெல்லாம் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம xuv500லாம் கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷன் டிராவல் நல்லாவே உங்களுக்கு செட்டிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பவுன்சினஸ் வந்து நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற மஹேந்திரா கார்ஸ் மாதிரி இதில் நம்மளுக்கு அந்த தூக்கி வீசுகிற எஃபெக்ட் வந்து நம்ம xuv500 கம்பேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வரைக்கும் xuv700 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோனோகாக் சேசியாக எடுத்துருக்கிறதுல கூட சரி உங்களுக்கு அவங்க கரெக்டாக ட்வீக் பண்ணி கொடுத்ததுனால அந்த ரைட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்பிளாக பிளான்டாக இருக்குது. இப்போ நம்ம போகிறது ஒரு நம்ம ஒரு இன்டீரியர் ஏரியா, அதாவது நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க ரோடு, நிறைய பாத்தோல்ஸ் இருந்தது இந்த வண்டி நம்ம இந்த ரோட்டில் ஓட்டும்போது. ஆனால் நம்மளுக்கு அந்த பாத்தோல்ஸ்க்கெலாம் பிரேக் அடித்து ஓட்ட மாதிரி இருந்ததா அப்படின்னா எந்த ஒரு ஃபீலுமே இப்படிலாம் இல்லை. நம்ம பெரிய வண்டி ஓட்டுறோன்றது இதிலே நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்கிற மாதிரி இருந்தது. எந்த ஒரு பள்ளமேட்டில் போட்டாலும் அந்த தட் சவுண்டு வந்து சஸ்பென்ஷன்லேருந்து வரலை உங்களுக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தனாக வண்டி வந்து டிரைவ் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சின்ன சின்ன தெருக்களில் போனாலும் நம்ம அந்த பெரிய வண்டியை ஓட்டுறோன்ற மாதிரி பயமோ பதட்டமோ இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ வளர்ச்சி நெளிச்சு ஓட்டுறதுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டேரிங்கோட செட்டப் வந்து எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வாங்கலாமா, கொடுக்குற காசுக்கு இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டீசல் நல்ல ஒரு மைலேஜ் வேணும், நல்ல ஒரு டிரைவபிலிட்டி வேணும், டார்க்கோட உங்களுக்கு அந்த சர்ஜ் வேணும் அப்படின்னு எடுத்தவங்க பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசல் போகிறது நல்லது. ஏன்னா அந்த பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு 8-9 தான் உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இதே இது டீசல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
உங்களுக்கு ஆவரேஜ் நிறைய வர்றதுனால உங்களுக்கு இந்த வண்டி வந்து நீங்க கொடுக்கற காசுக்கு டீசல்ல ஆட்டோமேட்டிக்கா இருந்தாலும் சரி மேனுவலா இருந்தாலும் சரி, மேனுவலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் சரி மேனுவல் எடுத்தாலும் சரி டீசல் வண்டி போறது நல்லா இருக்கும். ஸோ ஓவரால் அவங்க என்னதான் காஸ்ட் வந்து அதிகப்படுத்தியிருந்தாலும் அதுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் வைஸ் ஒரு வெல் பேக்டு காராக வந்து வண்டியை கொடுத்துருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சீட்டிங் வந்து நம்ம மூணாவது வரிசையில நம்ம உட்காரணும் அப்படின்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த நடுவரிசையில் இருக்க சீட்டோட இடங்கள் பார்த்துடலாம். கையை வச்சிருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான இடங்கள் வந்து உங்களுக்கு பொருள் வைக்கிறதுக்கு எல்லா ஸ்பேஸும் கொடுத்துருந்தாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 5 feet 7 inches உட்கார்ந்துருக்கு அப்பா உட்கார்ந்துருந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கால் வச்சுக்கிறதுக்கு நல்ல போதுமான இடம் இருக்கு. அதே மாதிரி காலை சீட்டு கீழே வச்சுக்கிறதுக்கும் போதுமான சஃபிஷியண்டான இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெக்ரூம் நீரும் ஷோல்டரும் எதுலேயுமே ஒரு காம்ப்ரமைஸ் வந்து. ஸோ ஓவரால் கொடுக்குற காசுக்கு ஒரு குவாலிட்டியான கார் தான் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் ஃபியூச்சரில் சந்திக்கலாம்.